இந்த சிங்கால எம்பத்திங் என்ற அரங்கிலே கலக்கிறாங்க. ரீதியாக உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாகவும் முக்கியமான கேள்விகளை எடுத்து பேசத்தக்க வகையிலேயும் சிங்காலியான பற்றி கூறாத விஷயங்களை மேலும் தெளிவுபடுத்தக்க வகையிலேயும் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் சொன்ன ஒரு கருத்து வந்து இதுதான் சொல்லும்போது அந்த ஒரு ஒரு கடிகளை கதையை சொல்லி அதில் வந்து செங்காலியன் வந்து முதுரை ஆக்கள் பேசுவதாக கதை வரைக்கிறது என்னண்டு கதையில உள்ள ஒரு புள்ளியாக சொல்ல, ஆனால் என்ன தெரியல அந்த கதை வாசிக்கவில்லை என்னுடைய நான் விமர்சிக்க முடியாத அந்த கருத்து சரிவு இருக்கு. ஆனால் அப்படி ஒரு உத்தியும் உள்ளது என்ன, வெவ்வேறு ஆக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்வதற்காக வேறு ஆக்கள் வேறு ஆக்கள் கிட்டத்தட்ட ஒரே கதையோ இல்லாட்டில் வெவ்வேறு பக்கங்களையோ வெவ்வேறு ஆக்கள் சொல்லுகின்ற உத்தியும் இருக்கிறது. நான் முந்தி வாய்க்க ஞாபகம் இருக்கிறது மு வரதராஜன் ஒரு கதை வந்து அப்படி இருக்கிறது. வெவ்வேறு ஆக்கள் தான் அதை சொல்லியிருக்கேன். சில சிலவங்க ஓவலப்பிங்கும் இருக்கு, ஒரே விஷயத்தை ஒவ்வொருத்தரும் தங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த கதையை வாசிக்காதவரையும் நான் இந்த ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு அத்தியாயத்துல தன்னை அப்படி இல்லை, ஒரு அத்தியாயத்துல கதை போகுது, வெவ்வேறு வந்து பேரன் இந்த கதையை சொல்றாங்க, அவர் கிருநொச்சியில நடந்தேன் அது இவர் சொல்லல கதா, அதுமே கதாசிரியர் சொல்றேன். ஆனா அந்த கதை முழுக்க இவர் சொல்ற மாதிரி தான் கதை ஆரம்பமாட்டி போய் கொண்டிருக்கு. இடையில இப்படின்னு சொல்றேன் பேரு தான் சொல்றேன்னு சொல்றேன், புத்திக்காக பார்க்கவில்லை சேர்ந்து தண்ட பேரை சொல்லி அவர் இடையில மாறியும் பெரிய பரிப்பு செய்யறாங்க. அப்ப எல்லாம் வாசிக்க தான் தெரியும், நீங்க சொன்ன வார விஷயம் என்ன மாதிரி என்னென்ன உத்திக்கு அவர் கையாண்டாலும் வாசகனுக்கு கதை ஓட்டம் பிரச்சனை வரக்கூடாது. இது பாத்திரம் அந்த டெக்னிக்குள்ள அந்த கதைக்கே இருக்க வேணும். இவர் கதை பாத்திரத்தின் உருவாக்கம் பாத்திரம் கதை சொல்றது இல்ல ஆதிரியம் கதை சொல்றது என்ற விஷயங்கள் வாசகனை பிரச்சனைப்படுத்தக்கூடாது. வாசகனுக்கு அந்த டவுட் எப்ப வருதோ அப்ப படைப்பாளி அதை சரியாய் செய்யலன்னு நீங்க வாசகன் என்று சொல்லும் பொழுது எனக்கு அதுல இப்போ ஒரு குவெஸ்டன் ஒன்று இருக்கு. நீங்க இந்த வாசகனை சொல்லுகிறீர்கள், இப்ப உதாரணமாக உங்களே அவர் வாசகன் இருக்கவில்லை சரியா, அப்ப அது சில வாசகர்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்காது. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க தீவிர எழுத்துன்னு சொல்லி, அந்த தீவிர எழுத்துல உள்ள அதை வந்து விளங்கி கொடுறது சாதாரணமாக சாதாரண மக்களுக்கு படித்து விளங்குவதற்கு கஷ்டமாக இருக்கும். அதை படித்து விளங்குவதற்கும் அதை ரசிக்கிறதற்கும் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கும் ஒரு எஜுகேஷனும் அதை அது கூட பரிச்சயம் அதை நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கிற ஒரு படிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அது சரி வரும். அட்ட அவர்களைத்தான் அது சிந்திக்கவும் வைக்கிறது. அப்ப அதே கதையை சாதாரணவர்கள் வாசிக்க போனால் அவர் அது கிட்டத்தட்ட கடினமானதுன்னு சொல்ல அரைவாசி இடையில விட்டுட்டு போவர் அந்த மாதிரி கூட வெறுமையை தவிர அந்த அப்ப மற்றது எனக்கு நீங்க சொன்னாலும் ஒரு அதுல ஒரு குவெஸ்டன் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க அந்த தீவிர இது எழுத்த வந்து பொதுவாக உலகத்திலே அதைத்தான் எல்லாரும் மதித்து சொல்லுகிறார்கள். ஆனால் தனியா அது அது ஆனால் அது போய் அடைகிற மக்களின் தொகை வந்து நீங்க சில முற்போக்கு சில அதை வந்து வெவ்வேறு லெவல்ல இருந்து நாங்கள் திரும்ப திரும்ப வாசித்து இதெல்லாம் செய்யக்கூடியது வந்து அந்த கதையை என்ன அந்த அந்த நாலேஜ் உள்ளவர்களால் மாத்திரம்தான் அது செய்ய முடியும். ஆனால் இப்ப பரந்த மக்களுக்கு போறதுக்காக சில புதிய கருத்துக்களையோ முற்போக்கான கருத்துக்களையோ போறதுக்கு அந்த தீவிர எழுத்து கண்டு இல்லாமல் போறது வந்து சில வகையில் அது இன்னும் நல்லதோ என்றது என்ற ஒரு விஷயம் இருக்குது. இலக்கியம் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார், தையல் முத்து ஆச்சி குழந்தை குழிகளை துடைத்துக் கொண்டாருன்னு போகுது என்று கதை போகுது. இப்போ நாங்கள் போது நான் லூசியனை
கவலையுடன் பார்த்தேன். நான் தன்னையே படற்கையாக வச்சு சொல்லிட்டு போறேன். நான் பார்த்தே சொல்லிருக்கலாம். மற்ற இங்கால கதை புறம் கேட்க காலையிலும் சிவச்சந்திரன் தாயிடம் கூறிவிட்டான்னு கதை போகணும். இது நடக்கிறது வந்து கிண்ணஞ்சி பக்கம். அதே இதில் சாபச்சேர்ந்து அவர் திரும்பி வந்தபோது வீட்டில் நானும் தையல் முத்தாக்கியும் இருந்தோம்னு சொல்ல. இப்போ அவையிற கதையை இவருக்கு தெரியும். நோமலாக அதுமே கதாசிரியர் சொல்கிறாரு பகுதி. அது இப்போ இவர் கதை சொல்லி கொண்டு போகிற பகுதிக்குள்ளும் அது வராது. எல்லாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறேன். கதாசிரியர் சொல்கிறதையும் தான் கதை சொல்லி சொல்கிறதையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறேன். அடுத்து இவர் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அந்த விடுதலை புலிகளை பற்றி ஒன்றும் எழுதி இல்லையா பெருமையாகவும் அப்படின்னு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்களன்னா இதில் வர அந்த திரையப்பட்ட பேரன் வந்து ஒரு விடுதலை புலி. அப்போ அவர் வந்து கடைசியில் இப்போ கன்னடத்தில் புயலை பெருமையாக இருக்கு. இப்போ உதாரணமாக இதில் கடைசி கட்டம் அவர் வந்து இயக்கத்துலேருந்து வார வந்து அந்த ஒரு அந்த காக்கதீவில் மீனவசம் ஒரு பெண்ணை கல்யாணம் கட்ட போகிறேன். அதை பற்றி சொல்லியிருக்க இப்போ திரையப்ப சாகம் கிடக்குறேன் அந்த டைம் அவர் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்கிறார் அவர் தான் கல்யாணம் கட்ட போகணும்னு சொல்லிக்க சொல்கிறேன். அதில் என்ன பைத்தியக்காரா இந்த உலகம் அவ்வளவு முன்னேறி விட்டது. இன்னமும் வரட்டு கௌரவங்களில் கௌரவங்களை பார்ப்பதும் சமயத்தையும் சாதியையும் தாக்கி தூக்கி பிடிப்பதும் எனக்கு சரியாக படவில்லை. எங்கள் முன்னவர்கள் எவ்வளவு காட்டு மிராண்டிகளாக நடந்து கொண்டனர். சாதி என்பது தொழில் இல்லை, உடலில் இல்லை. எங்கட அகங்காரம் மனதில் தான் இருக்கிறது. எனக்கு மெத்த சந்தோஷம் பேராணிய அவளை கல்யாணம் செய்வது என்று சொல்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு ஆனால் அவர் இன்னொருடா காட்டி கொடுக்கப்பட்டு ஆமி வந்து பேரனை சா கொடுத்து. அப்போ இந்த இதில் கன்னடத்தில் இந்த இயக்கம் வந்து சுட்டு பிளேனு ஹெலிகாப்டரை கலைக்கிறதெல்லாம் இருக்கு. ஒரு இடத்துல வருது அது பெருமையாக கேட்கறதும் வருது. ஆனால் அந்த இடப்பெயர்வுகள் நடந்த துன்பங்கள் எல்லாம் கணக்க சொல்லிக்க நான் வேலை கிரிட்டிசைஸ் பண்ணிடு. ஆனால் அரசியல்வாதிகளை தான் இவர் கன்னடங்களில் கிரிட்டிசைஸ் பண்ண பிள்ளையான்னு சொல்லி சொல்லிக்கலாம். எல்லா பிரச்சனைகளாலும் அரசியல்வாதிகள் வந்து கன்னடங்களில் வருது. அப்போ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே புலிகளை ஆதரித்து புலிகள் சார்பான கருத்துக்கள் கொடுப்பதற்கு 90% விதமான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லவும் சொல்லி தவிர்க்கவும் முடியாது. ஏனென்றால் இவை இல்லாட்டும் சொந்தக்காரன் தான் யுத்தத்தில் சாகுறாங்க. இங்கே தனியாக நாங்கள் பார்க்கல. அவர் அண்ணன் மகன் அவங்க இருப்பான், தம்பியின் மகன் இருப்பான், மச்சான மகன் இருப்பான். அவை அந்நியப்படுத்தி பார்க்கல. ஆனால் அதுக்காக முழுக்க அவை இந்த இயக்கம் சேர்ந்த சரிகின்ற கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிறது வேற இல்லை. இது இவங்க செயற்பாடுகள் எப்படி மக்களை பாதிக்குது. மக்களை பாதிக்குதுன்னு சொல்ல வரையேக்க அந்த தர்க்க ரீதியாக எடுத்து கொண்டு போனால் இந்த மக்கள் பாதிப்புக்கு இது ஒரு காரணம் என்ற மாதிரியாக இந்த மாதிரி. இன்னொன்று என்னன்னு சொன்னால் வேறெல்லாம் வந்து பிரச்சனையெல்லாம் எழுதணும். ஆனால் மஹிந்த ராஜபக்சா இதெல்லாம் அந்த சிறந்த விருது கொடுக்க போய் பவ்யமான அதை நான் சொல்லாவிட்டேன் சொல்கிறேன். அப்புறம் இப்போ சாகித்ய ரத்னா விருது வந்து ஞான பத்திரிகையில் அவர் கொடுத்து இவர் வாங்குறாருன்றது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் தெளிப்பட்டு அது ஓப்தரை கொண்டா சொல்கிறோம். யாழ்ப்பாணத்தில் எலெக்ஷன் நடந்தது 2009 தொடர்புடைய கூட்டணிக்கு ஓட் பண்ணாம பண்றதுக்காக கொஞ்சம் பேரை தனித்தனி குழுக்களாக விட்டது. அந்த குழுக்கள் ரெண்டு முதலாம் குழுக்களும் ரெண்டாம் குழு மூன்றாம் குழுக்குள்ள கொஞ்சம் பேர் இடம் பெற்றாங்க. எழுத்தாளர்கள் கலைஞர்கள் கொஞ்சம் பேர் இடம் பெற்றாங்க. காசு கொடுத்து அப்ப அது வந்து உண்மையா தொடர்புடைய போற விடுதலை கூட்டணி ஆதரிக்கிறமோ இல்லையோ அது ஒன்றுதான் பாலிமெண்ட்டுக்கு எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போதுட்டு கருதப்படையிட்ட அதனுடைய வல்லை மேற்புறக்கத்தக்க வகையில் குழுக்களாக தலைவர் போட்டி கொடுப்பட்டது போறாரு. இவரும் போறாரோ தெரியா நான் கேள்விப்பட்டேன். போட்டியிட்டது ஹார்டிக் கல்லூரி அதிபர் இருந்த எம்மி ஒரு பேர் என்ன பேர் தெரியல. கமல் எம்மி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு ஒரு அரசியல் இயக்கம் ஒரு நிலப்பொலிகள் போயிட்டு இருக்கும். பாலிமெண்ட்ல போனதுக்கு எங்களுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அந்த சக்தியில சக்தி இருந்தால் இடையில போய் அந்த குழப்பத்துக்கு தக்க மாதிரி சுதந்திர கட்சிகளையாக இருந்து கொண்டோ அல்ல மரமுகமாக அதை ஆதரிக்கிறதா இருந்து கொண்டோ கொஞ்சம் பேர் இலக்கியம் கேட்க வழிகிட்டா அது பாதிக்கும் தானே. இது நான் அரசியல் ரீதியாக சொல்லியே நாங்கள் ஒரு பார்வையாளனாக சொல்கிறோம். இதை யாழ்ப்பாணம் டிஸ்கஷன் பண்ணுறோம். நீங்களே என் போய் இலக்கியம் கேட்குறீங்க கேட்குறாங்க. அப்போ அங்கே அதுக்கு வேறு வேறு விதமான விளக்கங்கள் தான் கொடுக்கப்பட்டது.
நீங்க ரெண்டு பேருமே டைம் எடுத்துட்டு போயிருவீங்க, தங்களை கேள்வி கேட்காம இருந்துருவோம். முரண்பாட்டின் மொத்த வடிவமாக காலச்சூழ்நிலை கைதியாகவோ ஏதோ யாழ்ப்பாணத்துல இருந்த எங்களை போன்ற பல பேருக்கு கொழும்புக்கு ஒரு முகம் காட்ட வேண்டியிருந்தது அது எல்லாருக்கும் இருந்த பிரச்சனை தான். சில பேர் வெளிப்படையாக கதைப்பினும், அதாவது 90ஆம் ஆண்டு முஸ்லீம்ஸ் வெளியேற்றப்பட்ட வரலாறு இல்லை, ஆனால் 95-96 அது பிழையான விஷயம் தான். கொழும்புல சில பேர் கதைக்க வேண்டியது 4-5 வருஷம் கதைக்காம இருந்துட்டு, அப்போ உடனே அப்புறம் நீங்கள் முரண்பாட்டின் முடிவு வந்தானே அந்த நேரம் சொல்லிட்டோம். அப்போ என்ன இருந்த நேரம் சொல்லியிருந்தா நமக்கு உடைச்சிருக்க மாட்டேங்குது. இதுதான் நிகழ் போகணும். இப்போ நாங்கள் 6000 உங்களை பற்றி அல்ல, அவைத்தலைவர் சந்திக்க வருவது அந்த உரையாடல் எல்லாம் எங்களுடைய அந்த சுதந்திரமா இயங்குகிற தனித்துவத்தை தாழ்த்தி கொண்டார். சொற்கள் அளந்து பேசுகிறார் அவர்களிடம் கொடுத்தது. மற்ற வேற படைகளிலும் ஒரு கொள்கை கோட்பாட்டில் இயங்குகிறார். ஜனம் அல்ல மக்களை இழுக்குங்கிற அளவுக்கு தன் சிந்தனை இழுக்க கொடுத்தார் என்று அறவழியில கோட்பாட்டை வலியுறுத்து வரலாறு மாறியவர் இருப்பார் எதிர்பார்க்காவிட்டாலும், நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நாம் மீண்டும் அவர் மறைந்து மீண்டும் எண்ணி பார்க்கிற அளவுக்கு நாவல் துறையில அவர் நடுநிலையை வகித்தாரா என்பது நான் பெரிய ஆசிரியர் தான் ஒரு கேள்விக்குரிய. முற்போக்கு இலக்கியத்துக்கான விமர்சனமாக வந்தது. முற்போக்கு இலக்கியம் என்பது இதுதான் அந்த மார்க்சிய கண்ணோட்டத்தில் இலக்கியம் படைக்கிறது, சமூக வர்க்க பிரச்சனைகளை கையாளுதல் என்ற பிரச்சனைகளை மையப்படுத்தி தானே முற்போக்கு இலக்கியம் வந்தது. இல்லை என்னென்றால் இந்த தத்துவார்த்த ரீதியாக வழங்கப்படுத்துவதற்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. என்னதுன்னா மார்க்சிய மிக ஒரு இயல்பான ஒரு தத்துவம், அது எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. சாதியத்தை தாழ்வைக்கு சரி, பொருளாதார இயக்கத்தாழ்வையும் சரி, நீக்கிறதுக்கான தத்துவம். அந்த தத்துவத்தின் இலக்கியத்தில் வாரது பிரச்சனை இல்லை, வரவேற்கத்தக்கம் தான். ஆனால் அது வந்து அனுபவத்துக்கு கூடாக வருவதா
அல்ல அரசியலை கூட அவர் பதாண்டவர் சொல்லி இருக்கு. படைப்பாளிகள் பல பேர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், கோட்பாட்டுக்காக கதை எழுதுறவர்களா வந்துட்டாங்க. பல பேர் மார்க்சியத்தை படிக்க போட்டோம், அந்த கோட்பாட்டுக்கு தக்க வகையில் ஒரு கதை எழுத வைக்கிட்டால் நிச்சயமாக ஒரு ரெண்டு கணக்கு மேல் எழுதலாம். அதுவே இது செயற்கையா வந்தது. இது ஈழத்து இலக்கியத்துல கண்ணுக்கு முன்னாலும் தெரிஞ்ச விஷயம், கண்ணுக்கு முன்னாலும் தெரிஞ்ச விஷயம். பல பேர் எழுத்தாளர்கள் கணேசலிங்கனா நான் நல்லா மதிக்கிறேன், அது எனக்கு அவர்ல நீண்ட வேணும் அவர் எழுதுறாரு. ஏன்னா நீண்ட வேணும் செவ்வானம் அதோட தலைகின்ற அகமதுக்கு பிறகு பின்னுக்கு போகைக்கு உங்களுக்கு தெரியும் கடைசியாக ஒரு நாவல் எழுதினவர் அந்த வரலாற்றில் மண்ணும் மக்களும் ஒன்று. முழுக்க முழுக்க ஒரு நடக்காத போராட்டத்தை, கற்பனை போராட்டத்தை, கிளிநொச்சியில சுரண்டப்பட்ட மக்கள் நிலவுடைமையாளர்களுக்கு எதிராக கதையை தூக்கி புல்லத்தை கொண்டு ஓடுறாங்க அடிக்க போறாங்கன்ற மாதிரியான கதை. அது வந்த உடனே வாசிக்க இதுவுமே நடக்காத விஷயம், அந்த அனுபவத்துக்கு நேரடி சம்பந்தம் இல்லை. ஒரு கோட்பாட்டை இப்படி கோட்பாட்டுக்காக ஒரு கதை எப்படி எழுதணும் என்றதுக்கான சோடிக்க மாதிரி இருந்தது. இது தனியா ஒரு ஒரு நாவலுக்கு உரியதல்ல. அந்த காலத்து கன எழுத்தாளர்கள் கைலாசபதி போன்றாக்கள் அணிந்து வாங்குறதுக்கும் அல்லது நவீன இலக்கியத்துக்கு பாராட்டு படுறதுக்கும் ஆக இந்த முற்போக்கு வார்த்தைகளை, கோஷங்களை, வர்க்கம் 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 முரண்பாடு என்ற விஷயங்களை வச்சு எழுதி கொண்டு வரையங்க. அதுக்கு எதிராக சேலஞ்சிங்காக எஸ்போ முன்வைச்ச கருத்து தான் இந்த நட்போ. இதுலேயே முக்கியமான எடுத்துனா எஸ்போலத்துல தான் முதல் யாழ்ப்பாண பிரதேசத்துல கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளராக இருந்தார் 49-50களில். அவர் பிலோசபி படிச்சு மெட்ராஸ்ல சிறந்த முறையில பாஸ் பண்ணித்தான் மந்திலங்கையில பணியாற்றுகிறார் அவருக்கு. ஆனால் படைப்பாளி என்று வரையக்க பின்னதுரை எழுத்துல இந்த அரசியல் வாசனை இல்லை, படைப்பாளி தான் இருந்தார். அப்ப அவர் அதை இந்த எழுத்துக்களை டைஜஸ்ட் பண்ண முடியாம இருந்தது. இப்போ முற்போக்கண்டு சொல்லிக்கொண்டு இப்படி முரட்டத்தனமாக வரும் கொள்கைகளுக்காக கதை எழுதுறாங்களே, இதல்லாத ஒரு கதை இலக்கியம் படைக்க வேணும் என்று சொல்லித்தான் பொன்னுத்துல நட்போக்கு இலக்கியம் என்ற கருத்து எழுதி கொண்டாந்தது. ஆனால் என்ன நடந்ததுன்னா அந்த எழுதுன எழுதுறதோ அச்சு போட்டு புத்தகமாக்கப்படும். பொன்னுத்துறையும் தந்த நூலாக போட்டதாக தெரியவில்லை. ரெண்டாவது அதை வரவேற்கவோ வளர்த்தெடுக்கிறதுக்கோ ஒரு இலக்கிய கூட்டம் அவருக்கு கிடைக்கவில்லை. அதுதான் இங்கே வந்த பிரச்சனை. பொன்னுத்துறையில வரலாற்றில் அந்த பெரிய வரலாற்று பிரச்சனை என்னென்னா, கைலாசபதியையும் சிவத்தம்பியும் எதிர்க்கிறது தான் இந்த வாழ்க்கையினுடைய ஜென்ம சாபல்யம் என்று கடைசி வரையும் நெச்சு கொண்டிருந்தது. அப்ப நாங்கள் நடுவு ரெண்டு பாத்திரங்களுக்கு தெரியுது, ஒன்னு துறை பெரிய அழைப்பாளிமே இருக்கு, பொண்ணுத்துறை இந்த நல்ல சிறந்த படைப்படுத்தி தீயல்ல மணிக்கோணம் ஈஸ்வர தொகுதி மற்ற சடங்கு நல்ல படைப்புகள், மிக நல்ல படைப்புகள். ஆனால் அந்த படைப்பு முயற்சியை தொடர முடியாமல் அவர் என்ன செய்யறார் என்றால், நான் இவைக்கெதிரி என்றதே சொல்ல வந்ததன் ஊடாக இந்த படைப்புத்துறையில நடக்கத்தக்க ஒரு வாரிசுகளை அல்லது நடக்கத்தக்க ஒரு அடுத்த தளத்தை அமைக்க முடியும். அந்த நெட்வொர்க் இலக்கியம் வளர்த்தெடுக்கப்படாமல் போய்விட்டது. அது உண்மையாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டியது அழியானால அது வளர்த்தெடுக்கப்பட இல்லைங்கிலிருந்து நீலவானன் ஒரு விழா நடத்த முற்பட்ட போது அதை கலந்து கொண்டவர்கள் டேனியல் போல ஆக்களால தாக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு சம்பவம் எல்லாம் நடந்தது. அதுதான் நட்போக்கு இலக்கியம் வளரான் அந்த எனக்கு அந்த வரலாறு தெரியாது, தாக்கப்பட்ட வரலாறு தெரியாது. ஆனா நடந்தது நீலாவணன் ஒரு சிறந்த கவிஞன் என்ற வகையிலையும் மகாவிஜய நீலாவணன் நாங்கள் உயர் மட்டத்துல வச்சுதான் அப்பொழுது மதிப்பிட்டு இருக்கிறோம். அவை இந்த முற்போக்கு வட்டத்துக்கு வராதாக்கள் ஆரம்பத்துல முற்போக்கு வட்டத்துக்கு நின்ற மகாகவியும் பிறகு முற்போக்கு அந்த எல்லைக்குள்ள தெரியல தன்னை சுதாரித்து கொண்டு ஒரு வட்டத்துக்கு வந்துட்டார். நீலாவணனும் அப்படி, நீலாவணன் மிக சிறந்த ஒரு படைப்பாளி. அவர் தெரியுமே இந்த நீங்க சொன்ன இந்த கதை எனக்கு தெரியாது, தாக்கப்பட்டது போனது. பொண்ணுத்துறை அப்ப ரெண்டு பேரையும் மகாகவியையும் நீலாவணனையும் பற்றி அரசு பதிப்பதத்தின் ஊடாகத்தானே மகாகவி இந்த இது வந்தது கோவிந்த படத்தோட மகாகவி இந்த பூம்பா குரு அவர் துறை நிலாவணன் அந்த பேரு கேட்டாருன்னா துறை நிலாவணிய அதான் அந்த பேர். நீ சொன்னதை எடுக்கிற போது நேரு உலகத்தில் சொல்ற அக்செப்ட் த போயட்ரி என்னது அக்செப்ட் த போயட்ரி அண்ட் ரிஜெக்ட் த போயட்ரின்னு சொல்றார் நேரு உலகத்தில். அது மாதிரி பல கவிஞர்களிடம் கண்ணதாசன் உட்பட பாரதி உட்பட பலரிடம் முரண்பாடுகள் இருப்பதை காண்போம். குறிப்பாக பாரதி மொழி செலுத்தப்படுகின்ற புத்தகம் வேல்ஸ் இளவரசரை வரவேற்ற நிகழ்ச்சி சாபம் அதுக்கு விளக்கங்களை கொடுத்து அதை தலையில் தூக்கி பிடிச்சு கொண்டு அவர் செய்த பணிகளை நான் குறைக்கலாமனு கருதி பாரதிதாசனோட சிறு சில குறைகளை காண்போம். கைலாசி தம்பியுடைய நெருங்கிய நண்பராக இருந்தால் அவருடைய முற்போக்கு
என் கருத்தை அப்போ சொல்ல உட்போக்கு சதிப்போக்கு வயிற்றுப்போக்கு உண்டாக்கி கொண்டு சிங்கள வல்லாண்மையோடு இவர்கள் ஒட்டி உறவுகின்ற அவர்கள் இலக்கிய திறனாய்வகத்தில் குறைச்சி சொல்ல வரவில்லை. அவர் செய்த சில பணிகள் தமிழ் இலக்கியத்திற்கு நிலத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அவர்கள் ஒரு தன்னுடைய சிந்தனையை சிறைப்படுத்தி தமிழ் இனத்தின் காலத்தின் கருத்தோட்ட வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கின்ற தன்மையை இழந்து இந்த பிரச்சனை பற்றி பேசாமல் கட்டி கழித்த வரலாறு உண்டு. ஆகவே பொண்ணுத்துறைய தெய்வம் சொல்லவர்கள் அந்த போல தன் நட்போக்கன் யாழ்ப்பாணத்தில் இந்து கல்லூரி நடைபெற்ற அந்த போராட்டம் அடிப்படையில் முடிந்தார் சரிபட பேசவில்லை. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இதில் நாங்கள் ஒருவரும் உயிரோடு இல்லாத இல்லையா நாங்கள் கொஞ்சம் அரசியல் பேசிய இல்லை. நான் சொல்லுவேன் இது எங்களுக்கு அரசியல் எங்களை பொறுத்தவரையில் செங்காலியானுடைய இலக்கிய பங்களிப்பு தான் எங்களுக்கு முக்கியம். இலக்கியவாதி எப்படி இருந்திருக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எப்படி இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் சொல்ல வாங்க. நாளைக்கு ஆராய்ச்சி செய்ய போறவர்களுக்கு நாங்கள் கதவுக்கு வந்திருக்கிறோம் போனவர்கள். ஆராய்ச்சி என்பது முடிக்க முடியவில்லை. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு ஆராய்ச்சிக்கு கைலாச விஜயங்களுக்கு வந்த விளக்கம் ஒரு அஞ்சல் ஓட்டம் நீங்களோடத்திலேருந்து கொண்டு வந்து இந்த கையில் தாவீங்கள். நான் இன்னொரு கட்டத்தை கொண்டு போய் இன்னொரு தலைகில கொடுப்பேன், அவர் இன்னொரு கட்டத்தை கொண்டு அதை கொண்டு போவேன். இது அஞ்சல் ஓட்டம் தான். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மற்ற விதாவது அப்படியே நாங்கள் வெற்றி கொண்டு இருக்கிறோம். தங்களோட வந்து ரமங்கால போகுது அரசியலை பற்றி நான் பேர நீங்கள் இந்த நவீன இலக்கியம் நவீன அல்லது நாவலாசிரியரை பற்றி அல்லது செங்காயினை பற்றி எனக்கு வாசக ரெண்ட முறையினே பரிச்சயம் உண்டு. நான் சிறுவனாக ஒரு வைத்தியசாலையிலே ஒரு முனைவந்த அனுமதிக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய கொத்தியின் காதல் வாசினா பாதிக்கின்றார் பிற்பாடு காட்டாறு அப்படியே உலத்தை கொள்ள கொண்டு உண்டு. தொடர் தேர்ச்சியாக கதை புத்தகங்கள் வாசிக்கின்ற பழக்கமில்லாமல் எல்லாவற்றையும் பார்க்கவில்லை. இப்போ இதுகள் வந்து மனதை தொட்டது மற்றது முட்டத்து ஒற்றப்பினை அந்த விதத்திலே மிகவும் நெஞ்சை அள்ளிய கருத்தை சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தா இந்த செங்கானுடைய படைப்புகளை பற்றி அவரோட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இல்லாவிட்டால் இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ ஆயிரக்கணக்கான மயர்களுக்கங்கால இவ்வளவு பேர் கூடி இவருடைய படைப்புகளை பற்றி அணுகி கலந்துரையாடுவதற்கு ஆலோசனைக்கு வந்திருக்க முடியாது. அது ஒன்று. மற்றதே இங்கு பலவிதமான பாதைகளை பார்க்கிறோம். அவர் ஒரு கல்வியாளனாக ஒரு ஒரு ஆசிரியராக ஒரு சான்றோனாக பார்த்த தமிழ் அடுத்தது அவரை ஒரு கதை ஆசிரியராக பார்த்து இருந்தவர்கள் கதைகள் நாவல் அவர்கள் பண்புகள் அதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை பற்றி சொன்னேன். ஐயா அவர்கள் அந்த அவருடைய பின்னணியிலே ஒரு பின்புறத்திலே அவர் விமர்சகராக இருந்து ஏற்கனவே அவர் தொட்டரை இருந்து இந்த பார்வையை தந்திருக்கிறார். மூன்று வித்தியாசமான பார்வைகள் அதிலிருந்து பிற்பாடு சமூகவியல் எங்களோட சமகாலங்களில் உணர்வு ரீதியான கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கு. இந்த படைப்பாளி என்று வருகின்ற பொழுது படைப்பாளியும் படைப்பும் போராட்டம் அந்த காலத்திலேயே நடந்திருக்கு. இந்த திருவிழா போராட்டத்தில் கொங்குதேர் வார்த்தை அம்பினை தும்பி என்ற அந்த பாடல் வரும் பொழுதே அந்த நக்கீரன் காலத்திலேயே அவர் ஒரு படைப்பை கொண்டு வர ஒரு பக்கத்தால் ஆமோதிக்கப்பட இன்னொரு பக்கத்தால் இல்லை இல்லை இந்த படைப்பிலே குறை இருக்கின்றது குற்றம் இருக்கின்றது என்று கூற அதற்குரிய விவாதங்கள் இன்று நேற்று தொடங்கியதல்ல. இந்த இலக்கியத்துக்குரிய பெயர்கள் இது முற்போக்கு இலக்கியம் இது நவீன இலக்கியம் இது நட்போக்கு இலக்கியம் இது அந்த போக்கு இந்த போக்கு இந்த வரையறைகள் மாறிக்கொண்டு வருகின்றது. ஆனால் இந்த படைப்பை பற்றியும் படைப்பாளியை பற்றியும் அதை ஏற்றுக்கொள்வதை பற்றியும் அதை நிராகரிப்பதை பற்றியும் அதை வாதிப்பதை பற்றியும் பேதிப்பதை பற்றியுமான வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்தேச்சியாக வருகின்ற எமது பாரம்பரியத்தின் பண்பாடு அது என்ன உண்மை. கந்தபுராண மரங்கேற்றும் கூட திகழ சக்கரை என்ற உடனே நிறுத்தி போட்டார்கள். ஒரு பிழையா இருக்கிறது இடைநிறுத்தி தான் தொடங்குது அந்த வரலாறு எங்களுடையது. அந்த பின்னணியில் நாங்கள் இதை பார்க்கும் பொழுது ஒன்று கேட்டால் எங்களுடைய ரெண்டு இதை பார்க்கணும். படைப்பாளி வந்து மூன்று விதமாக படைக்கலாம். என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸை வச்சு படைக்கலாம். ஓகே இதுதான் என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்று சொல்லுவாங்க. அந்த யார் வந்து என்னுடைய வகுக்கப்பட்ட இலக்கு இந்த மக்களை அது மாணவர்களாக இருக்கலாம் அல்லது நடுத்தர சமூகமாக இருக்கலாம் அல்லது மேதைகளாக இருக்கலாம் கல்வியாளர்களாக இருக்கலாம். எனக்கு ஒரு முறை நண்பர் ஒருவர் கம்பவர் மிகவும் கஷ்டமான கடினமான வழிகள் நவராத்திரி பேச்சு பாடசாலைக்கு போய் செய்வது. ஏனென்றால் முதலாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் மாணவர்கள் இருப்பார்கள். இப்ப படிப்பிக்கிற ஆசிரியர் இருந்து எங்களுக்கு படிப்பித்த பண்டிதர் வரைக்கும் இருப்பார்கள். அவருக்கு பேசினால் பிள்ளைகள் எல்லாம் கலசலக்க தோண்டி விடுவார்கள்.
பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு பேசினால் இங்காலிமான் பண்டிதருக்கு பேசு, அப்ப எல்லாருக்கும் பேசுவேன் என்பது மிகவும் கடினமான காரியம். டார்கெட் ஆடியன்ஸ் என்பது ஒரு படைப்பாளி ஒரு கலைஞர் அறிந்தோ அறியாமலோ வேற ஏதோ செய்து கொள்ள வேண்டும். அந்த செங்கையாளியன் தன்னுடைய இலக்கை அடையாளம் கொண்டிருக்கிறார், அதை தெரிகிறது. இரண்டாவதாக அவர் வந்து ஒரு தன்னை ஒரு தனக்கு ஒரு ஃப்ரேம் போடுறேன்னு சொல்லுவேன். அதாவது நான் இன்ன கோட்பாடு உள்ளவன், இன்ன சார்பு உள்ளவன், இன்ன சிந்தனை உள்ளவன், என்னுடைய கருத்திலே என்னுடைய இதிலே அது நடைமுறை பாவனை யாரோட நின்று படம் எடுக்கிறது யார்கிட்ட விருது பெறுவதில் இருந்து ஒரு இதை போட்டுடுவேன். இவரோட தான் படம் எடுக்க வேணும், இவரோட நின்று படம் எடுக்க கூடாது, இவரிடம் தான் விருது பெற வேணும், இவரோட வந்து விருது பெறக்கூடாது, இவரைத்தான் கூப்பிட வேணும், இவருடைய புத்தகத்தை தான் வாசிக்க வேணும், இவருடைய புத்தகத்தை வாசிக்க கூடாது, இவருக்கு தான். இப்படியான பரியர்களை போட்டுக்கொண்டு நாங்கள் பல முகமூடிகளை முகத்திரைகளை எல்லாரும் போட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது இவர் அந்த முகமூடிகளுக்குள்ள பெரிதாக மாற்றப்பட்டவராக தெரியவில்லை. அவர் தன்னை ஒரு மேநிலை உள்ள ஒரு இந்த சமூக அங்கீகாரம் உள்ளவராக காட்டிக்கொள்ளவோ அல்லது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அல்லது விமர்சகருடைய எதிர்பார்ப்பு தக்கபடி தன்னுடைய படைப்புகளை காட்டிக்கொள்ளவோ அல்லது விடுதலை போராட்டத்துடன் சார்புபட்டு தன்னை ஒரு விடுதலை போராளியோடு சார்புடைய தேசப்பற்றாளனாக காட்டிக்கொள்ளவோ அல்லது ஒடுக்கப்பட்ட வர்க்கத்திற்காக குரல் எடுத்து போகின்ற ஒரு முற்போக்குவாதியாக காட்டிக்கொள்ளவோ அவர் தான் தானாக இருந்திருக்கிறார். அது ஒன்று பண்பு. எனக்கு படித்தது குறைவு இந்த உரையாடல இருந்து நான் பண்ணது ஒன்று, அது இரண்டாவது பண்பு. மூன்றாவது, அவர் படைக்கின்ற படைப்பு ரெண்டு விதமாக படைக்கலாம். ஒன்று டு எக்ஸ்பிரஸ் அண்ட் டு இம்ப்ரெஸ். அது பேச்சாக இருக்கலாம், கலைப்படைப்பாக இருக்கலாம், அல்லது இதுல வந்து இது மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும், மற்றவர்களை நாங்கள் நோக்கத்தை கொண்டு அவர்களை மையமாக பேசிக் கொண்டு படைப்பொண்டிருக்கின்றது. தன்னுக்குள்ள இருப்பது அப்படியே வெளிப்பட ஒரு ஊற்று வருவது போல உள்ளுக்கு இருந்து வெளியில இருக்கு. நான் நினைக்கிறேன் செங்கையாளுடைய படைப்புகள் பெரும்பாலும் அவருடைய இந்த குறபாடுகளாக கருதப்படுகின்ற உபகதைகள், ஒரு இடத்துல தன்மையா கதைத்து ஒரு இடத்துல படற்கையில கதைக்கின்ற அந்த மரபு ஊதிகள் எல்லாமே பார்த்தா அவர் அப்படியே அந்த அப்படியே கொட்டி இருக்கிறேன். எக்ஸ்பிரஸ் ஸ்கீம்ஸ் அது ஒன்று இருக்கிறது. அல்லது பரந்த மட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறது சொன்னால், ஒரு படைப்பாளினுடைய படைப்பு எப்பொழுது வெற்றி பெறுகிறதோ அவனுக்கு ஒரு அவன் சொல்லுகிற செய்தி அந்த நுகர்வோனிடத்திலே அதே செய்தியை அவனை உணர வைத்தால் அந்த படைப்பு வெற்றி அளிக்கும். பத்து மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடி பொழுது உரி உரியில் பாடினார், இன்றைக்கு திருவாசகம் பாடினால் உருகு தந்தால் மாணிக்காசருடைய படைப்பு வெற்றி அடைகிறது. இன்றைக்கு செங்கலையாளுடைய படைப்பு இவ்வளவு பேரை சென்றடைந்திருக்கிறது, அல்லது இவ்வளவு பேர் பேசுகின்றோம் என்று சொன்னால் அவர் எந்த நோக்கத்தை எது அவருடைய இலக்காக இருந்திருக்கலாம், அல்லது எது அவருடைய சார்பாக இருந்திருக்கலாம், அது முதல் விஷயங்களாக இருந்தாலும் கூட அவர் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் அகப்படாமல் அவருடைய வார்த்தை அல்லது எழுத்து அதே உணர்ச்சிகளை அந்த வாசகரிடம் போய் சென்று தூண்டி இருக்கிறது என்பதை நான் என்னுடைய அவரை படித்து அறிந்ததை விட இந்த இந்த மூன்று மனத்தியாரங்களையும் இங்கே கேட்டு நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாக நான் கருதுகின்றேன். அடுத்தது இன்னும் ஒன்று இருக்கின்றது. அங்கே வந்து இன்னொரு முக்கியமான சவால் ஈழத்து படைப்பாளர் இருக்கிறது. எங்களுக்கு எப்பொழுதுமே இந்தியாவிலிருந்து இருக்கின்ற அந்த இறக்குமதி கலை படைப்புகளுடைய பெரிய சவால் அந்த தாக்கம் அங்கே இருந்து ஒரு பெரிய எங்களை விட தனத்தொகையிலும் இதுலையும் இப்போ கூடி அவ்வளவு வந்து வரக்கூடிய அந்த அதற்கு அதிலே நின்று கொண்டு அதிலே இந்த படைப்புகளை ஆற்றி அதிலே கடன் பதிப்பதென்றால் அது ஒரு இமாலய சாதனை என்றுதான் நான் என்னுடைய கருத்திலே பெற்றுக்கொண்டேன். இது ஒரு பெரிய மிகப்பெரிய வாசகனாகவோ அல்லது விமர்சகனாகவோ அல்லது இதாக கருது கொண்டு விடுங்க. இதிலே இருந்து கேட்டு அறிந்து கற்றுக்கொண்டதை அப்படியே ஒரு சாரணமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி. எழுதி முடிந்த கதைக்கு முன்னையும் பின்னையும் எழுதாத கதைகள் விரிய வேண்டும் என்பதில் அக்கறை காட்டுவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இலக்கியம் வாசிக்கப்பட வேண்டியது என்பதில் மிகுந்த அக்கறை எனக்குள்ளது.
அதனால்தான் என் நாவல்கள் பரவலாலும் விரும்பி படிக்கப்படுகின்றன சொல்லி சொல்லியிருக்கேன். எனக்கு ரெண்டு ஒரு ஆசிரியருடைய படைப்புகளை விமர்சிக்கும் பொழுது அந்த ஆசிரியருடைய அந்த வாழ்க்கை வரலாறு பின்னணி அவற்றை எல்லாம் விடுத்து தனியா அந்த அவருடைய ஆக்கங்கள்ல மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி விமர்சனங்கள் செய்ய இயலுமா? ஏனென்றால் நான் யோசிக்கிறேன், நான் எப்பொழுதும் ஒரு சில நேரங்களில் ஒரு பெண் எழுத்தாளர்களை பொறுத்தவரையில இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எழுத நேர்பவர்களுக்கு அல்லது இப்பொழுது எழுதி கொண்டு இருப்பவர்களுக்கு இப்படியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை பிறகு ஒரு காலத்திலே இந்த அவருடைய வாழ்க்கையையும் சேர்த்து பார்க்க கூடும். அவருடைய வாழ்க்கை கூட வாழ்ந்த வாழ்க்கை கூடாக இந்த நூல்களை அணுகக்கூடும் என்பது பெண்களை பொறுத்தவரையில அவர்களை அந்த எழுதாமல் இருப்பதுக்கே சில எனக்கு ஒரு கூடுதலாக இருக்கக்கூடும் இருக்கலாமோ என்று எண்ணுகிறேன். அது ஒரு கேள்வி. இரண்டாவது, அதாவது ஒரு இலக்கிய ஆக்கத்தை மதிப்பிடுவதற்கு இரண்டு விடயத்தை பொதுவாக பார்க்கலாம். ஒன்று வந்து அதனுடைய பொருளடக்கம் கண்டென்ட், மற்றது ஃபார்ம். கண்டென்ட் வந்து அது எத்தகையதாகவும் இருக்கலாம், ஆனா இலக்கிய ஆக்கத்தினுடைய தகுதிப்பாடு வந்து அந்த வடிவம், அந்த அந்த வடிவம் என்ன எத்தகைய உத்திகளை கொண்டு அந்த அந்த இலக்கிய ஆக்கம் வெளிவந்திருக்கிறது என்பதுதான் இருக்கிறதுன்னு நான் நினைக்கின்றேன். என்றபடித்தான் நீங்கள் அந்த கணேஷ் இலக்கியத்தினுடைய நாவல்களை பற்றி சொல்லும் பொழுது செவ்வானம் மற்றது மன்னம் மதன் சொல்லும் பொழுது என்னுடைய மனதில் எழுந்த கேள்வி என்னவென்றால், அரசியல் பேசுவதாலே ஒரு நாவல் வந்து சிறந்த எழுத்தாக்கமாக இருக்க முடியாதா என்பது ஒரு கேள்வி. மற்றது, நீ வன்னியிலே நடக்காத ஒரு விடயத்தை, ஏன் நடந்த விடயத்தை தான் நீங்கள் அதை முன்பும் நான் அவதானித்திருக்கிறேன். நீங்கள் அந்த இந்த நாவலை பற்றிய அதே விமர்சனத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். என்ன நடக்காத விடயத்தை பேசுவது என்பது பிழையான விஷயமா என்பதை கேள்வி. ஏனைய இடங்களிலே இப்படியான போராட்டங்கள் நடந்து கொண்டு இருந்த காலத்திலே இவர் அப்படி ஒரு போராட்டத்தை ஒரு மனக்கண்ணிலே கற்பனை பண்ணி பேசியிருக்கிறார். அதை பேசுவது பேசுவதாலே அந்த அந்த படைப்பினுடைய தரம் குறையுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. முதலாவது கல்வி என்று முதலாவது கல்வி படைப்பாளி வாழ்க்கை வரலாறு கூடாக அல்லது வாழ்க்கை இந்த சம்பவங்கள் இந்த உதிரி உதிரியாக இப்ப உங்களுக்கு செங்கையாளியான தெரிந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்ப நான் நீங்க செங்கையாளியானை பற்றி ஒரு பேச்சு பேசுங்கள் என்று சொன்னா செங்கையாளுடைய தனியே அவருடைய நாவல்களை எனக்கு ரெண்டு நாள் தான் வாசித்தது, அந்த நாவலை பற்றி தான் நான் பேசுவேன். எந்த விதமான அவருடைய வெளி அனுபவங்களோ அவர் உதவிய அரசாங்க அதிபராக இருந்திருக்கிறார், பிறகு பதிவாளராக இருந்திருக்கிறார், அந்த விடயம் எல்லாம் என்ன பொறுத்தவரையிலே ஒரு இலக்கிய ஆக்கத்தை நாங்கள் வாசித்து மதிப்பிடுவதற்கு எனக்கு அது தேவையில்லாத விடயங்கள் என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் நான் பொதுவாக நான் இந்த கேள்வியை கேட்பதற்கு காரணம் பெண்கள் ஒரு எழுத்தாளர்களாக உருவாகி வந்து கொண்டிருக்கிறார்கள் மத்தியிலும். இது ஒரு நெடுகவுமே இப்படி கதைப்பது வாழ்க்கை எழுத்தாளுடைய வாழ்க்கையை சேர்த்து பார்ப்பது என்பது ஒரு பிரச்சனையான விஷயமாக தான் எனக்கு படுகிறது. இப்ப விமர்சனத்துக்கு பல பரிமாணங்கள் உண்டு. உடனடியாக நீங்கள் மடையில பேசுறதுக்கு ஒரு விமர்சனம் இருக்கு, பிறகு நீங்கள் கட்டுரையா அதை எழுதும் பொழுது அது இன்னொரு டைமென்ஷனுக்கு போகும், பிறகு அதையே நீங்கள் தொடர்ந்து வரலாறாக எழுதும் பொழுது இன்னொரு கட்டத்துக்கு போகும். தனிப்பட்ட முறையில் முதல் தரத்தில் வந்து படைப்பினுடைய எங்களை உள்ளத்தை தொடர தன்மை தான் முக்கியம்.
அந்த எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பு முதல் எண்களை தனக்குள்ளே இழுத்துக் கொள்ளவாங்க. முதல் பக்கம் அல்ல முதல் நாலு வரி வாய்ச்ச உடனே முழுக்க வாய்ச்சி முடிக்கிறதுக்கான ஒரு கவர்ச்சியும் ஒரு ஈடுபாடு. இதுக்கு நான் பற்றியா சொல்றதா இருந்தால், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்த உடனே இவள் என்னுடைய காதலியாக இருக்கலாம், என்னுடைய மனதில் இருக்கிற பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் காதலியை பண்றதுக்கு முதலாவது பார்வையே போதும் சொல்லி வராது. இது திரைப்படத்தில் லாங்குவேஜ் வேணும்னா பர்த்தியம் சொல்லி. இது வந்து எந்த படைப்புக்கும் இருக்க வேண்டிய முதலாவது விஷயம். அந்த உள்ளத்தை தொடுவது என்பது ஏற்பட்ட பிறகு அந்த தொட்டதை பற்றி தனக்குத்தானே அதை போட்டுக் கொள்ளுகிறான் ஒரு உண்மையான விமர்சனம். பிறகு தொட்டதற்கான காரணங்களை சிந்திக்க பிடிக்கிறேக்கதான், என்னென்ன காரணத்தினாலே இது சமூக பிரச்சனையை மையப்படுத்தியது, நான் விடைகாண வேண்டிய பிரச்சனையை இது சொல்லுகின்றது, எனக்கு நின்ற காலமாக புரியாத ஒரு விஷயத்தை இவன் இந்த கதையில் எப்படி சொல்லியிருக்கிறானே, இது அற்புதமாகவோ இருக்கிறது, நான் இப்படி ஒன்று எழுதியிருக்கலாமே என்ற தாக்கத்தையில் ஏற்படுத்தும் ஒரு விமர்சனம். இது ஆரம்ப கட்டத்திலே ஒரு வாசகனாக இருந்து விமர்சகன் பெற அனுபவங்கள். இந்த அனுபவங்களை இன்னொருவருக்கு அவன் எப்பொழுது எடுத்து சொல்ல தொடங்குகிறானோ அப்பொழுது அவன் விமர்சகனாக மாறுவான். இதான் விமர்சனத்தின் பிறப்பு. இந்த அனுபவங்களை எடுத்து சொல்லும் பொழுது அந்த சொல்லுகின்ற செயற்பாட்டுக்கு மேலதிக விளக்கங்கள் கொடுக்க முயற்சிக்கும் பொழுதுதான் இந்த பாத்திரம் ஏனைப்படிப்பாங்க. ஏனைப்படி இருந்தால் இதுக்கான காரணம் இது. உதாரணமாக டேனியலையும் கணேசலிங்கனையும் எடுத்துக் கொள்வோம். ரெண்டு பேரும் சாதி பிரச்சனை அவர் எழுதினவர்கள். ரெண்டு நாவலையும் நாங்கள் படிச்சிருக்கிறோம், படிப்பிட்டிருக்கிறோம், பல முறை வாசித்திருக்கிறோம், மாணவர்களோடு உரையாடியிருக்கிறோம். டேனியலை பற்றி நான் ரொம்ப ஆரம்பத்தில் எழுதும் பொழுது சொன்னேன், உடையில பேசியும் விட்டேன், எழுதியும் விட்டேன். உடனே நண்பர் கிருஷ்ணராஜா சொன்னார், நீங்கள் அப்படி சொல்லி இருக்கக்கூடாது. என்னென்றால் டேனியல் இந்த நாவல் அனுபவம் அடி வாங்கினவன் அழகு கேட்குது, அடி வாங்கினவன் அழகு கேட்குது. டேனியல் கணேசலிங்க இந்த நாவல்ல பார்த்தவன் அழகு அழுகிறான்னு கணேசலிங்கனுக்கு அனுபவம் இல்லை. டேனியலுக்கு நுண்ட காலமாக அமர்த்தப்பட்ட சமுதாயத்தின் ஒடுக்கும் ஒரே காலம் வந்த அனுபவம் வெளிப்படும். இது சொல்வது சரியா பிள்ளையா, சொல்வது சரியா பிள்ளையா? அப்ப இதன் ஊடாக நீ டேனியல் தாக்கப்பட்ட முதல் சேர்ந்தவர், அதனால அப்படி எழுதுற என்று பச்சையாக அவற்றை சாதியை சொல்லி கேட்கிறீங்களா என்று நண்பர் கிருஷ்ணராஜா பிலோசபி. இதுக்கு நான் நினைத்த ஆன்சர் பண்ணுவேன். அப்ப இது வந்து நின்ற காலமா எங்களுக்கு உள்ள பிரச்சனை. அது மாதிரி இப்ப நீங்கள் பெண்ணிய கவிதை ஒன்று எழுதுறீங்க, பெண்ணியம் சார்ந்த ஒரு கவிதை எழுதுறீங்க, உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை வச்சுக்கொண்டு இதை நான் எழுதுறேன், நான் பெண், நான் எழுதுறதுனால இந்த பெண் வந்தது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இவரால் அடையாளம் காணுவதற்கு நான் வாய்ப்பு கொடுக்கலாமா என்பதுதான் உங்களுக்கு அச்சம். இது வந்து விமர்சனம் வந்து வரும் பொழுது முதலாவது விஷயம் அது படைப்பாக இருக்கிறதா இல்லையா என்பது, இரண்டாவது விஷயம் படைப்பாக இருப்பதற்கான காரண காரியங்களை விளங்கப்படுத்துவது, விரித்தெழுதும் பொழுது. மூன்றாவது விஷயம் நல்லது என்று சொல்லும் பொழுதே எதோடு ஒப்பிடும் பொழுது நல்லது என்ற கேள்வி அடுத்த கேள்வி வரும். இப்ப பெண்ணிய கவிதை உங்களை போல அஞ்சு பேர் எழுதுகள் வச்சு போடுங்க, அஞ்சும் பெண்ணிய கவிதை தான், ஆனா இந்த கவிதை அந்த கவிதை எல்லாம் இருக்கு. அப்படின்னு ஓ இவருக்கு இந்த அனுபவம் கூட இருந்திருக்குது என்று சொல்றதுனால ஒரு தனிப்பெண் அடையாளம் காணப்படுவாள். அதான் இதில் வரீங்க. எப்ப நீங்கள் படைப்பிலே கேட்டுக்குள்ளையோ அல்லது மேடைக்குள்ளையோ வாரங்களோ அந்த வரும் பொழுதே இந்த விமர்சனங்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்போக்கத்தோடு தான் வர வேண்டும். இப்ப நான் வந்து பேசுறேன் மேடையில என்னுடைய கருத்துக்களை நீங்கள் முழுக்க முழுக்க கண்டிக்கலாம், கண்டிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் வந்து பேசக்கூடாது என்று உதவியலாம். படைப்பு என்பது பிரசவம், அப்ப அதுல என்னுடைய உருவம் தீம் ரத்தம் சதை உள்ள ஒரு பிள்ளை ஒன்று வரும், அதே மாதிரி தான் படைப்பு. அப்ப அதுல எங்களை இது காணப்படும். முக்கியமான விஷயம் அதுக்காக அஞ்சு பின்வாங்குவது என்பது இல்லை, அது முக்கியமான விஷயம். மற்ற தனிப்பட்ட வரலாறு எப்ப தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒப்பு வீட்டுல தேவைப்படும். அதான் கணேசலிங்கனை விட டேனியல் ஆளுன்னு சொன்னா ஒரு என்ன காரணம் சொல்ல போறீங்க? டேனியலை விட கணேசலிங்கன் அது சொல்ல முடியாத பல விஷயங்கள் டேனியல் சொல்ல முடியுது, ஏன்னா அவர் அடி வாங்கினான்.
இதான நடிப்புட பிரச்சனை. இத நீங்கள் வேறு என்ன சொல்லுவீங்க? அப்படி சொல்றதன் மூலம் நான் சாதியை சொல்றேன்னு சொல்ல போறீங்களா? நான் தெரியல. அதான் படிப்பு மாணவன் வந்து சேர்த்துக்கணும் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேல அவன் பட்ட கஷ்டத்தை சொல்றான், இவர் அதை பட்ட கஷ்டத்தை கேள்விப்பட்டுதான் சொல்ல முடியும். அப்ப அனுபவத்தை பெண்ணுக்கான கவிதையை ஆண் எழுதுவதற்கும் பெண்ணை எழுதுவதற்குள்ள வித்தியாசம் என்ன? பிரதம வேதனையை பெண் எழுதுவதற்கும் ஆண் எழுதுவதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்குத்தானே? எனவே படைப்பாளி என்று வரும் பொழுது இந்த அடையாளங்கள் தனக்கு பாதிக்கும் என்றவர்கள் கருத வேண்டிய தேவையில்லை. அது அப்படி ஒரு அச்சம் எவருக்குமே இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் உண்மையான விமர்சகர்கள் அதை ஒரு கொச்சப்படுத்தவும் போறதில்லை. நிச்சயமா உண்மையான சரியான விமர்சகர்கள் கொச்சப்படுத்த போவதும் இல்லை. இருந்தெல்லாம் அவர் சொல்லித்தான முடிய எங்களுக்கு அந்த எப்போவுமே படைப்பின் நாங்கள் பார்க்கறது யதார்த்தம். யதார்த்தம் சொல்ற கூட உண்மை அது இயல்பாக இருக்குதா இல்லையா? இப்போ ரெண்டாவது கேள்விக்கான விடையும் இது இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்வி பட் கணேசனிக்கு நான் அவர் சொன்னேன் அந்த கற்பனையாக எழுத முடியாதா கேட்குறீங்க. நீங்கள் கற்பனையாக எழுதுறது உதாரணமாக கற்பனை அழுதுவதற்கென்றாலும் எங்களோட புராணங்களையும் வந்தது. புராணம் மறப்புள்ளார மாறு விஷயங்கள் பல விஷயங்கள் நாங்கள் எப்படி நாங்களோட மாய யதார்த்தம் நினைக்கிறாங்கள் என்னென்ன என்னென்ன விதமான வார்த்தைகளை போட்டு விளைந்தாலும் கிட்டத்தட்ட அது ஒரு தொன்மத்துக்குள்ளார வார செய்தி தான். அந்த கற்பனைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிருக்க இப்படி வருது. ஆனால் இங்கே கிளர்ச்சியை போல இல்லை பௌனியாவை போல மத்தியப் போல போராட்டத்தை சூழ்நிலை வாழ்ந்த ஒருவர்களுக்கு இது என்னுடைய கதை, என்னுடைய சமூகத்தின் கதை என்று தெரிந்த நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு அதற்கூடாக இருக்கிற சமூக பிரச்சனை வர்க்க பிரச்சனையை எனக்கு தெரியாத வர்க்க பிரச்சனையை அவன் காட்டேக்க எனக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் கூடும். இங்கே நடவாத ஒரு கதையை கற்பனையில நடந்தது போல புனைந்து எழுதும் பொழுது இல்லத்துல கால் உண்டாம இருக்கும். அந்த இலக்கியம் அந்த இல்லத்துல அந்த மண்ணில அந்த இலக்கியம் கால் உண்டாது. எங்க நடந்தது, எப்ப நடந்தது, ஏன் நடந்தது, நடக்கவே இல்லையே அப்படின்னு முழுக்க முழுக்க இவர் கற்பனையாக போய் இவரு கற்பனை பின்மூலம் என்ன அவர்களுடைய தத்துவம். அப்ப தத்துவத்துக்காக கதை எழுதுறாரோ? இவ்வளவு கேள்வி அதுக்கு வரும். தத்துவத்துக்காக ஒருவரும் கதை எழுத முடியாது. கதை வந்து அனுபவத்துக்குள்ளாதான் வரவேணும். தத்துவம் என்பது அந்த கதைக்கோ கவிதைக்கோ ஆன விளக்கமாக இருக்க முடியுமே இல்லாமல் அது அடிப்படையாக இருக்கலாம். அடிப்படையாக இருப்பது உணர்வு தான். இந்த உணர்வை நீங்கள் பிலோசபிக்கலி இந்த ப்ரூவ் பண்ணலாம் இன்னும் உணர்வு என்று சொல்லி. ஆனால் இப்ப ஃபியூச்சர் சொல்லி இந்த நவீன இதுகள்ல அறிவியல் கதைகள் எல்லாம் பாரசி கிளாக் என்ற இலங்கையில் இருந்தவர் ஆங்கில எழுதுகிறார் அவையெல்லாம் வந்து ஃபியூச்சர் அழைச்சிட்டு வரப்போற தொழில்நுட்பத்தில் எழுதியக்குள்ள இந்த உங்களுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷனே இல்லை. ஆனா இன்றைக்கெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் கணக்க வந்துட்டு அப்படியான இதுகளும் கூட அன்றைக்கு இந்த பேர் அறிவியல் கதையை பற்றி கருத்தரங்களை எல்லாம் கனவே சொன்னவே அதுக்கு நாங்கள் அறிவியல் கதை என்று அடைமொழி கொடுக்கறதுக்கே காரணம் இது இயல்பான இலக்கியம் அல்ல என்றதுதான். நீங்கள் எப்போ அதுக்கு அறிவியல் கதை என்று சொல்லி அந்த சயின்டிபிக் லிட்ரேச்சர் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கையே அது ஃபியூச்சரை பற்றிய அறிவியல் ரீதியான விளக்கத்தோடு கூடிய கதை. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வாசகர் மட்டும் அதுக்கு குறிப்பிட்ட விமர்சனமும் உண்டு உண்டு. அது எழுதக்கூடாது என்பதே அல்ல, எழுதலாம். ஆனால் இந்த இலக்கியம் அனுபவ இலக்கியம். அனுபவ இலக்கியத்துக்கும் அறிவியல் இலக்கியத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இந்த பிரச்சனையில கற்பனை எழுத வேண்டாம் என்று ஒருவருமே சொல்லவில்லை. இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு தனிப்பட்ட தளம் இருக்கு. அதுக்கு மேல நீண்ட வேணத்துக்கு இருக்கிற முக்கியத்துவத்தையோ சுப்பானத்துக்கு இருக்கிற சுபானம் சுரந்த நாவல் சுப்பானம் ஒரு சுரந்த நாவல் தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டை கனவே ஏற்றுக்கொள்றோம் இல்லை. ஆனால் சுப்பானத்துக்கு நீண்ட வேணத்துக்கும் தரையின் தார போர்க்கோலம் போன்றவற்றுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அதுக்கு இல்லை. பண்ணு மக்களுக்கும் ஏனென்றால் நக்கணங்கால போகிறது. கரையில ஓடிக்கொண்டு வந்தவர் கரையை விட்டு விளத்திட்டாருன்ன மாதிரி இதுதான் அந்த விமர்சனத்துக்குள்ள செங்கியாளிகளுக்குள்ள பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் அவர் இந்த விதான கற்பனைக்குள்ள போகவில்லை. செங்கியாளியம் யாழ்ப்பாணத்தினுடைய சராசரி மனித மனச்சாட்சியினுடைய நேரடி அனுபவத்தினுடைய பிரதிநிதியா வாரம். நான் வைக்கிற விமர்சனங்கள் எங்கிருந்து வைக்கிறோம் சொல்லுங்க. ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய வரலாற்று போக்குக்குள்ள சிறந்த நாவல்கள் சிறந்த புனையதுகள் என்று வைத்துக் கொண்ட ஒரு தொகுதியை வைத்துக் கொண்டு அந்த தொகுதிகளில் வரலாற்று பின்புலத்துக்குள்ளார பார்க்க செங்கியாளி என்று போதாமையை நான் உணர்கிறேன். நான் செய்யலை அனுப்பிச்சு
ஒரு காலகட்டத்தை சமுதாயத்தை. ஆனால் பொன்னுத்துறையை நீங்கள் பக்கத்தில் உணர்ந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னுத்துறையின் எழுத்துக்கள் செங்கல்வே கதை எழுத்துக்களை விட பல படிமுறை தலைமுறைகள் மேலும் யாழ்ப்பாணத்தை பற்றி அல்லது இடத்தை பற்றி ஒரு தலைக்கு மேல செங்காலியான் தொண்ணூத்துல தொட்ட சில இடங்களை செங்காலியான் தொட முடியாமல் போச்சுன்றது எனக்கு தெரியுது. இப்ப இந்த கற்றை பேச்சுக்கு ஆயத்த படத்தை தான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் என்னத்தை யோசிக்கிறேன்னு சொன்னா, ஏன் இப்படி போக முடியாமல் செங்காலியான் போறாரு? ஏன் செங்காலியான் ஒரு பொன்னுத்துறையாக மாறவில்லை? எங்களை எனக்கு அந்த வாய்ப்பு இருந்தது, படிப்பு இருந்தது, வாய்ப்பு இருந்தது, பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது, நெருங்கி பழகி இருக்கிறார்கள். ஏன் நான் சட்டநாதனோ சாந்தனை பற்றி சில பேரை சொல்லி நான் சொல்லி சொல்லுறோம், அது ஏன் திங்காலியா என்னால் சொல்ல முடியாமல் இருக்கு? எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் சொல்ல பண்ணி உண்டு பிரச்சனை இல்லையே. சரி, அவ சில பேருக்கு சில விஷயங்கள் வாய்க்குது, அவ்வளவுதான். இல்ல சொல்றபடி யோசிக்கிறேன், நான் ரெண்டு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போறேன். ஒன்று வந்து அந்த பயோகிராபிக்கல் கிரிட்டிசிசம், அதாவது பயோகிராபி ஊடாக உலகிய நூலை பார்க்கும்போது விசேஷமாக ஒரு கவிதையை நாங்கள் பார்க்க அதை ஒரு விதமா பார்க்கலாம். ஆனா அதையே இப்ப ஒரு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பாரதியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி தேசிய கீதங்கள் வந்து அந்த பின்னணியும் சொல்லி சொல்லி அதை படிப்பிச்சுட்டு போனால் அத ஒரு விதமா தான் பார்க்கலாம். ஆனால் அந்த கவிதையை எந்த விதமான முன் ஆயத்தங்கள் ஒன்றும் இல்லாம பிள்ளைகளை கொடுத்துட்டு இதை வாசிக்கும் பொழுது என்ன விதமான உணர்ச்சி உங்களுக்கு வருது, எப்படி அந்த சொற்கள் அதுல புனையப்பட்டு இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் வெவ்வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவ் நோக்குகள் தான் அதை அணுகுவார்கள். அப்போ ஒரு கவிதை நயப்பு என்று வரும் பொழுது அல்லது ஒரு இலக்கிய நயப்பு என்று வரும் பொழுது அந்த பயோகிராபிக்கல் கிரிட்டிசிசம் என்று சொல்லப்படுவது எங்களை அந்த இலக்கிய ஆக்கத்தை ஒரு முழுமையாக சுவைக்க முடியாத அளவுக்கு இந்த கேள்விக்கு முதலாவது சொல்லப்பட்ட முதலாவது வந்து நீங்கள் பயோகிராபிக்கல் கிரிட்டிசிசத்தை முதன்மைப்படுத்த கூடாது. அதாவது அது பயோகிராபிக்கல் எப்ப வருது என்றதுதான் எங்க முக்கியம். நீங்கள் கவிதையை கொடுக்கணும்னா தயவு செய்து இன்னார் எழுதுன்னு கூட தெரியாமல் இன்னும் ஆண் எழுதப்பட்டவங்க தெரியாமல் கவிதையை டைப் பண்ணி போட்டு 20 மார்க்கத்தை கொடுங்க. நீ என்ன வாசிக்கிறாய், என்ன விளங்குது, புரியுதா புரியல இல்லையா, உன்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த கவிதைக்குரிய முக்கியத்துவம் என்னன்னு கேளுங்க. முதலாவது வேலை. பிறகு அவர் சொல்ற காரணங்களை சொல்ற, இது நல்லா இருக்குது, இது உள்ளத்தை தொடுது, ஏன் தொடுது, ஏன் தொடுது என்ற கேள்வி வரைக்கலாம். பயோகிராபிக்கல் கிரிட்டிசிசம் இது பெண்ணால் பாடப்பட்டது அதனால சொல்லுவோம், இது ஆணால பாடப்பட்டது அதனால சொல்லுவது, அல்ல இது போராளியால பாடப்பட்டது அதனால இந்த சொல்ல சொல்லுவது. அடிப்படை பிரச்சனை என்னென்னால் ஒன்று நல்லா இருக்கின்றது சிலது இங்க இருக்கா வாதிக்க வேணும்னு எண்ணத்தை கொண்டது. மூன்றாவது கட்டத்துல நான் சொல்லாம விட்டுட்டனே, நான் வெந்திருக்க வேண்டிய பிள்ளை இது, யாரும் வெத்துட்டது வேண்டும் எங்களுக்கு ஒரு ஏக்கத்தை கொண்டுரும். அப்படி ஒரு படைப்பு ஒரு ஏக்கத்தை கொண்டிருந்தது என்று சொன்னால் அதுதான் படைப்பின் வெற்றி. நல்லா இருக்கணும்னு நாங்கள் 10 பேரை சொல்லலாம். நாங்கள் எங்க வச்சு சொல்றோம், இரண்டாம் கட்டத்துல மூன்றாம் கட்டத்தை வச்சு சொல்றோம், என்ன இதை வந்து வேறு யாரோட ஒப்பிட்டு பார்த்து சொல்ல போறோம், இதோட சுவையா இருந்தது எதுவும் இருக்குதோ. அதே மாதிரி செங்கையாளியர் வந்து பொண்ணுத்திரையா இருந்தா புறக்கணித்து வெறுமனைய படைப்புகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அடுத்து நீங்க நல்ல ஒரு கருத்து சொன்னீர்கள் டேனியலை பற்றியும் கரசிங்கர் பற்றியும். அந்த நேரத்தில் தான் திரு கனவு மனோகரன் சொன்னார், இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி ஆஃப் தி ஃபிரஸ்ட்ரேஷன் ஆஃப் தி இன்னர் டேனியலை பற்றி நீங்கள் சொன்னது என்ன பொறுத்த 100 சாரி
அலுவலகத்தில் கணேசனுக்கு படிச்சுருங்க அவர் ஆய்வு நிலையை சொல்கிறார், இவர் அனுபவித்து சொல்கிறார். அந்த முறையில் எங்களை பிரச்சனை வரும்போது யூ டோன்ட் ஈக்குவல் தி ஒப்ரஸர் அண்ட் ஒப்ரஸ், ஒப்ரஸ் பீப்புள்ஸ் பிஹேவியர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒப்ரஸ் என்று சொன்னோம். அவை இவற்றையெல்லாம் மொத்தமாக பாங்க, இது ரெண்டும் மோதத்துக்கு வர வர கருத்து பரிமாறுகிறோம். வாழ்க்கை இது அவர் சொன்ன மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் சொன்ன டேமேஜ், ஐயா சொன்னதை நாங்கள் இங்கே எடுத்து ஆய்வு செய்கிறோம் என்றால் அவர் அவர் தூக்கி நிறுத்தவும் வரவில்லை, தூக்கி எறியவும் வரவில்லை, அவர் அவரை பொருட்படுத்தாமல் இருக்க முடியாது. இல்லை இன்னும் சார் ரெண்டாவது செங்காலியானை பற்றி சிந்திக்கிறதுக்குரிய முக்கியத்துவம் என்னென்றால், நீங்கள் சொன்னது தான் நான் போகிற மாதிரி போகிற லாங்குவேஜில் சொல்லணும். அதாவது வந்து செங்காலியான் பொண்ணுத்திரியாக ஏன் வரவில்லை என்று என கேட்கம் இருக்குது. வரலாற்று ஆய்வாளர் என்ற வகையிலையும் விவசாயன்ற வகையிலையும் நான் கவலைப்படுறோம், அது வேறு பற்றியாக தனிப்பட்ட என்னுடைய இது போகிறோம். ஆனால் இலத்திலக்கிய வரலாற்று போக்கில் அவற்ற பாதை வேறு இவற்ற பாதை வேறு என்று தான் சொல்ல முடியும், அவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும். வெளியில ரோட்ல நின்று தங்கள இன்ஸ்ட்ருமெண்ட வேற கோலத்தில் நின்று வாய்ச்சிருக்கீங்க, ஒரு தரையும் கவனிக்கவே இல்லை. ஆனா அதே நகரத்துல அந்த வீக்கெண்ட்ல அந்த கன்சர்ட் நடக்குது, எவ்வளவோ டிக்கெட் கொடுத்து போய் ஆக்கள் கேட்கிறோம். அப்ப இது வந்து படைப்புக்காக இல்ல, இந்த படைப்பாளிப்பாடி ஒரு ஐடியா இருக்கிறதாலதான் கிடையாது. இனி அடுத்தது வந்து இப்ப எஸ்போடைய சடங்கு செங்காயோட ஒப்பிட்டீங்க, அது விமர்சகர் என்ற ரீதியில அது உங்களோட பார்வை. ஆனால் நீங்கள் சொல்லிங்க பிள்ளைய பெற்றவனுக்குத்தான் இல்லாட்டிக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ஒரு படைப்பு வரைக்குள்ள பார்க்கறதுக்கும் பக்கத்துல இருந்து பார்க்குறவனுக்கு வித்தியாசம் மாதிரி ஒரு எழுத்தாளன் விவசாயனாக இருந்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
புதுவை பித்தனுடைய 150 சிறுகதைகள், அதை பற்றி பிரபஞ்சன் சொல்லும் பொழுது அதுல ஒரு 9 கதை தான் நல்லம் என்று சொல்லுவார். அந்த சிறுகதைகள் 109 சிறுகதைகள்ல 9 சிறுகதைகள் நல்ல சிறுகதைகள் சொல்லுவார். அதே மாதிரி ஒரு படைப்பாளிகிட்ட இருந்து எல்லா படைப்புலையும் நல்ல படைப்பு உச்சமான படைப்பாக இருக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவன்கிட்ட இருந்து எது என்னென்ன படைப்புகள் தரமான படைப்புகள் வந்திருக்குன்னா பார்க்க முடியும். அதாவது வந்து நல்ல படைப்பு தரமான படைப்புன்றதுக்கு நாங்கள் வைக்கிற அளவுகோலே முதல் கேள்விக்குரிய அளவுகோலும் மாறுது காலத்துக்கு. இப்ப தலைமை சொல்ற வரதராஜனுடைய படைப்புகள் மிக தரமானதாக கருதப்பட்ட காலம் போய் பிறகு காலத்துல வந்து இல்லை அப்படி இல்லை என்று சொல்லப்பட்ட காலமும் இருக்குது. அளவுகோல் மாறுபடும். அதே மாதிரி அளவுகோல் வந்து ஒவ்வொரு விமர்சகத்தேட்டபடி அந்த அளவுகோல் மாறும். அதை விட நாங்கள் ஜனரஞ்சம் ரணரஞ்சம்னு சொல்றோமே, படைப்பாளி வந்தவன் கொடுக்கறான் யாருக்கு, அவனுக்கு திருவப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறான். அவன படத்துல எவ்வளவு போய் சேருதுன்றதான் முக்கிய மொழிய. இது பற்றி இந்த வக்கப்பட்ட பிரச்சனை மக்கள்கிட்ட எழுதுனாத்தான் உச்சம், இல்ல எந்த பட்ட இதை பற்றி எழுதுனவர்களை பற்றி பேசினாத்தான் என்ன உச்சமா பார்ப்பார்கள் என்ற ஒரு விமர்சனம் இதுவும் இருக்கு. ஆகவே என்னை பொறுத்தவரை நான் பாக்குறதுன்னா மக்களுக்கு எது தேவையோ அதை படைப்பாளி தன்னை வெளிப்படுத்துறான். அந்த வெளிப்பாடு யாருக்கு பிடிக்குதோ அவைய போய் சேருது. அவ பத்தி திருப்பியும் பாருங்க, அவர் சொன்னது என்னன்னா இந்த ஒரு புள்ளியை சுமந்த தாக்கியத்தான் இது தெரியுமன்ற மாதிரி வெளியில நின்று பாக்குற நீங்க சொன்ன ஓரளவு சரி வரும் டாக்டர். நீங்க சொன்னது வெளியிலன்றவன் ஓரளவு இருந்து, ஆனா தாயின் வெளியிலண்டு ஒரு சில எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இப்போ தாய் பயத்துக்கிலிருந்து அந்த புள்ள உதைக்கிறதோ அல்லாட்டி இந்த இது கூட அந்த இதுகள் ஒன்றும் வெளியிலேருந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி படைப்பாளிக்குத்தான் தெரியும் அந்த படத்தின் தரம் ஓரளவு. ஆனால் அந்த படைப்பாளி விமர்சகனாக இருந்து பார்க்கறது ஒன்று இருக்கு. அந்த வகையில் நான் பார்க்குறேன் படைப்பாளி அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பதில்லை. இல்ல அங்கீகாரத்தை எதிர்பார்த்தால் அவன் படைப்பிலிருந்து விலகுகிறான். படைப்பாளி தன்னுடைய உள்ளுக்கு இருந்து வெளியில போட்டுறான். டாக்டர் கருத்தை சொல்லிட்டு போறேன். நீங்க சொன்ன மாதிரி முட்டைவிட்ட கோழிக்குத்தான் பொச்சரிவு தெரியும். முட்டைவிட்ட கோழி தான் இந்த தந்த வழிய வெளிப்படுத்த கோழிக்குத்தான் பொச்சரிவு தெரியும் என்று சொல்லி பார்த்து பொச்சரிவு என்ற வேடப்பாடி பாருங்க. இலக்கியம் சார்ந்த எடுத்துத்தான் உணர வைக்கிறது. உணர்ச்சிந்த வெளிப்பாடுதான் இலக்கியம். புனைகதைகளை விட அனுவார்த்த வெளிப்பாடான இலக்கியங்கள் சிறந்தவை என்றதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். அப்ப நான் அட்வான்ஸ் லெவல் மாணவன். கவிஞர் காரசுந்தர பிள்ளையோட கவியரங்கிறது கலந்து கொண்டுட்டு அல்வாயில் எடுத்த வீட்டில் அவரை விட போயிருந்தேன். அவரை அப்போ தேனாறு அவர்கிட்ட கவிதை வெளியிட்டு இருந்தவர் அதை கொண்டு வந்த தம்பி தம்பி கண்ண மனோரன் இதை பற்றி உங்களுடைய விமர்சனத்தை நீங்கள் எழுதி அனுப்ப வேணும் என்றேன். அப்போ தவானட்டை அஞ்சு சதம் அவர் நான் எழுதினேன். அவர் எழுதின அந்த அவ்வளவு கவிதைகளையும் தேனாறு என்ற தலைப்பில் அவர் எழுதின கவிதை தான் எனக்கு பிடிச்சிருந்தேன். திருப்பி அவர் 10% செயல்படுத்தி முத்திரி ஒட்டி தவால் எழுதி அனுப்பியிருந்தார். அதையே அதுதான் உண்மையில் சிறந்தது. காரணம் மற்றது அட்ட பிற்பனையும் கற்பனையில நான் எழுதினது. இது எந்த மகளுடைய குறும்புகளையே அவளுடைய செயற்பாடுகளையும் அனுபவித்து எழுதினது என்று எழுதினார். அது அன்றைக்கு படித்தது இன்றைக்கும் எனக்கு மனதில் இருக்குது. கழுவ கரிச்சல் கொடுப்பதைப்பார், ஒரு கம்படுத்தனை அழிப்பதைப்பார், பொழுதை அழைந்தவன் ஓடி வந்து என் புத்தாடியை பற்றி எழுப்பதைப்பார், பானை ஒரு பூனையின் வாளை எடுப்பதுவும் ஒரு புத்தகம் தன்னை கிழிப்பதுவும் பானையை போட்டு உடைப்பதும் அதன் பக்கத்தில் நின்று சிரிப்பதும் இதெல்லாம் அப்படியே அனுபவிச்சு இருந்தது. அது தலித் இலக்கியங்களை படைத்த டேனியல் போன்றவர்கள் இந்த இலக்கியம் ஒரு உயிர்ப்பு இருக்கிற காரணம் அனுபவத்தில் கொடுப்பார். சிறுவர் இலக்கியம் இலக்கியம் தமிழ்நாட்டின் குழந்தை இலக்கியத்துக்கு ஒரு ஸ்டேஜ்,
குழந்தை தவழ்ந்து வளர்ந்துக்கிட்டு படிக்கிறேன் அந்த ஸ்டேஜ் அது இருக்கிறது நான் இருக்கு. ஆனால் அதே இடத்துல அது குறைவாக இருக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அது முக்கியம். அந்த என்னுடைய கருத்து. அடுத்த தளத்துக்குரிய ரசிகர்களையும் வாசகர்களையும் வளர்த்து எடுத்து வாசித்து திடீர்னு வாரதான் கொஞ்சம் பேர் அடுத்த ஏன்னா நாங்கள் எழுபதுல வாட்ச எல்லாம் யோசனை பண்ணி இப்பயும் அந்த டைம்ல வாட்ச விடியா எங்களுக்கு அதில் கல்யாத போலாம் அந்த எழுபதுல வந்து எல்லா தொடர் கதையாலும் கல்வி பத்து சாலையும் வாட்ச எல்லாம் அந்த காலகட்டத்தில் இப்போ வாசிக்கலாம் திருப்பி வாட்சா ரெண்டு ஆனால் அது எங்களுக்கு இருக்கும் அந்த காலகட்டத்தில். அடுத்த என்ன ஒரு கீதம் வந்து பழைய காலத்து 40-50 வருஷத்துக்கு எழுதும் எழுத்தாளர் இருக்கணும்டா அவையில உப்பை கதைக்கிறத நானே ஈடுபட மாட்டேன். ஏன் என்று சொன்னா அந்த காலத்துல எழுதின ஆக்களோட தொகையோட பார்க்கல அவ உச்சமா இருந்தான். இன்றைக்கு சிறுகதை நாவல் வளர்ந்த பிறகு அவையில உப்பை பார்க்கல பழைய காலத்து எழுத்தாளர்கிட்ட இதுக்கு அந்த சுதந்திரம் கதை சில சில கதைகள் எடுத்து பார்க்கல இது எங்க இவ்வளவு தூரம் பின்னிக்கணும் மட்டும் நான் சொல்லிட்டேன். அந்த காலத்துல எழுதின ஆக்களோடு பார்க்கும்பொழுது அவ அது சிறுகதைன்ற வளர்ச்சி சிறுகதை தோற்றம் பெற்ற காலத்தில் எழுதுகள சில விஷயம் புதுமைப்பித்தன் பெரிய எழுத்தாளர் வந்து இல்லை புதுமைப்பித்தன் எழுதின காலத்தில் யார் எழுதிச்சினமோ அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும். இப்போ நாங்கள் ஈழத்து பெரிய பழைய எழுத்தாளர்களை கொண்டு வந்து உப்பை ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயம் ஞாயிற்று கொள்ள மாட்டேங்கிறேன் சொன்னால் அந்த கதையால் ஒப்பிட்டு இன்றைய சிறுகதைன்ற வளர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கல பின்னுக்கு நிற்குது. ஆனால் அந்த காலத்தில் அது உச்சமாக இருந்தது படைப்பில் ஒரு கருத்து சரி ஒரு கருத்து என்ன கேட்டால் உண்மையான படைப்பு காலத்தை ஒன்று நிற்கும் அது 100 ஆண்டு 1000 ஆண்டு கலந்தாலும் கூட சில படைப்புகள் காலத்தை ஒன்று நிற்கும். அதை நாங்கள் காலத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணிடலாம். இப்ப நீங்க ஒரு அளவுகோலை வச்சுதான் சொல்றீங்க இந்த கால அளவுகோலோட பாக்க அந்த கால அளவுகோல் அது படைப்புக்குரிய தன்மை ஒன்று இருக்கு. அது நுகர்வோர் தான் அதை தீர்மானம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நுகர்வோர் தான் அதை தீர்மானம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா விமர்சனமும் ஆளுக்காள் செங்கியாளனுடைய படைப்புகள்ல ஒரு பத்தை விடுங்க தவிர்த்து விடுங்க அது சரியில்லையா மிச்ச படைப்புகள் அதே மாதிரி எஸ்போன் எத்தனை படைப்புகள் 1-2 படைப்புகள் 3-4 படைப்புகளோட ஒப்பிட போறீங்க அது ஐயாவுடைய அகில் வந்து கருத்து மோதல் செய்து எல்லாரும் ஒரு கருத்தோட திரும்பி போகின்ற இது அல்ல கருத்து பகிர்வு அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அப்ப உங்களுடைய கருத்துக்கு எவ்வளவு சுதந்திரம் இதுக்கு உண்டோ அதே மாதிரி அவருடைய கருத்து அவர் தன்னுடைய ஆகிய நல்ல ஒரு பார்வையை தந்திருக்கிறேன். அப்ப அந்த விதத்துல அது சரி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து ஆனா இதேதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படி இல்லை அது ஒவ்வொருக்கான சுதந்திரம் ஒவ்வொருக்கான பார்வை அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுக்கான ஐயா கல்வி கூட ஐயா சொல்றது சரி என்னுடைய பார்வையில என்னடா நான் வந்து ஐயாவை போல என்ன சொல்றது ஆய்வு செய்து வந்தாடி ஆனா நான் ஒரு சக எழுத்தாளர் இப்ப சமகாலமா ஆய்வு இதுக்குள்ள போய் கொண்டிருக்கணும் அது சம்பந்தமா படிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த வகையில நான் இப்ப இதை பாக்குறேன் ஐயா இதுகிட்ட நான் ஐயா இருக்கு நீங்கள் படைப்பாளியா இருந்து கொண்டு விமர்சகளா இருக்க கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்றது ஒன்று வருது. அதாவது நீங்களே படைப்பாளியாக இருந்து கொண்டு நீங்களே விமர்சகராக இருக்க முடியாது அது அந்த தளம் வேறு. ஆனா ஏன் அவர் அப்படி விமர்சிக்கிறான்னு பாக்கலாம். அதாவது சொல்றது என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தவர் இளம்போ நல்ல விமர்சகர் எழுதுவார் ஈஸி வே டு come up is to become a critic and ஏனென்றால் இது ஒரு தர படைக்கிறார் இது மாதிரி ஒரு படைப்பு ஒரு படி அதுவும் கூட கருத்து. என்னுடைய கருத்தை என்ன சொன்னால் என்னுடைய படைப்பை நான் விமர்சிக்க முடியாது சக படைப்பாளியினுடைய படைப்பை என்னால் விமர்சிக்க முடியும் என்னுடைய படைப்பை சக படைப்பாளி விமர்சிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு படைப்பாளியா விமர்சிக்க தெரியாதவன் தான் படைப்பாளியா விமர்சிக்க படைக்க தெரியவன் தான் விமர்சிக்க விமர்சகராகிறான் என்ற ஒரு கருத்தும் இருக்கு. புரியுதா படைக்க தெரியாதவன் தான் விமர்சகராகிறான் கருத்தும் இருக்கு. ஆக இது என்னுடைய கருத்து விமர்சகர் என்று சொன்னவர் வந்து கன விஷயங்கள் படைப்பாளிக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரிந்து இந்த விஷயங்களை பார்த்து இது தரம் என்று சொல்லுற தன்மை வந்து விமர்சகருக்கு தான் இருக்குது. அது படைப்பாளியில இருந்து தெரியாது படைப்பாளிக்கு இலக்கியத்திலே படைப்பாளிக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை.
படைப்பாளிக்கு தெரிய வேண்டிய, அதாவது வந்து இது என்ன மாதிரி என்று சொன்னா, நீங்கள் வந்து என்ன சொல்றது அனட்டமி பிசியாலஜி கைனகாலஜி எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு பொண்ணை திருமணம் செய்து குடும்பம் நடத்துறோம் இல்ல, அது வேறு, அது வேறு. இது அனட்டமி பிசியாலஜியா அலசர் ஐயா, இது இதுல வந்து உயர்வு ரீதியாக வித்தியாசம். இதுல வந்து நீங்கள் இது சிறந்தது இது குறைந்தது என்று சொல்லுங்க, சொல்ல முடியாது என்று சொல்வது வந்து புலியான விஷயம். ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தில் அவர்கள் வந்து படித்து அதற்கென்று படித்து அதற்கு அதுல என்ன இருக்கணும் என்றது செய்கிற அது வந்து வித்தியாசம். அது வந்து படைப்பாளி எல்லாருக்கும் தெரியாது, சில படைப்பாளிகளுக்கு அதுவும் தெரிந்த படைப்பாளிகள் இருக்கிறார், தெரிய வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் நான் பார்த்த அளவில் பெரும்பகுதியாக இங்கு எழுதுகின்ற பெரும்பகுதியான படைப்பாளிகளுக்கு அது தெரியாது, அது நான் இங்கு வாசித்து நான் தெரிந்தா வாசிப்பதில்லை, ஆனால் வாசித்த அளவில் எனக்கு அது தெரிகிறது. கனடாவிலிருந்து எழுதுகின்ற பெரும்பாலான படைப்பாளிகளுக்கு விமர்சகர்கள் என்னத்தை பார்க்கிறார்கள், அதுல இந்த என்ன படைப்பீவிர படைப்பு என்றால் என்ன இருக்கிறது, அதுல உள்ள முக்கியத்துவம் என்ன என்பது வந்து கன படைப்பாளிகளுக்கு தெரியாது. அதை பற்றிய நுழைஞ்சியவர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்கள் இதை வந்து மெருகூட்டுவார். அடுத்த விஷயம் நான் டாக்டர் சொன்ன ஒரு கருத்துக்கு ஒரு எதிர்கருத்து ஒன்று, அந்த சொன்னது என்னென்னா என்ன காலத்தை வென்றுள்ள இதுவரை வந்தது அதுதான் முக்கியமான சாமானது. நான் ஒரு இடத்தில் வாசித்தேன், காலத்தை வென்றுள்ள இலக்கியத்துக்கும் வந்து வேறொரு காரணத்தையும் சொன்னாங்க. உதாரணமாக சேஷ்வரை முக்கியப்படுத்தி சொன்னாங்க, ஏன் சேஷ்வர காலத்தில் வேற புத்தகங்களும் நல்லா இருந்திருக்கிறார் வேற இலக்கியங்களும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு படிப்பிக்கிற ஒரு ப்ரொஃபஸரோசோ ஆட்களோ வந்து ஷேக்ஸ்பியரை படித்து விட்டு அவர்கள் வந்து ஷேக்ஸ்பியர் திரமன் சொன்ன பிறகு அந்த ப்ரொஃபஸர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கள் பிறகு திரும்ப படிக்கும் பொழுது அதைத்தான் அவர்கள் படிப்பிக்கிறார்கள். அப்போ அந்த வழியில வந்து போகும் பொழுது அந்த ஷேக்ஸ்பியர் தான் திரமானது, ஆனால் அதுக்காக அவர் அந்த லெவலுக்கு வேறு எழுந்திருக்கிறார். அதை அந்த தொடக்கத்தாக்கள் பெருசாக படிக்காதபடியால் இவரையே ஷேக்ஸ்பியரையே திரமானது என்று வந்துட்டு, முக்கியமாக ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். படைப்பும் விமர்சனமும் பற்றியது எதிர்காலத்திலே நாங்கள் இதை தலைக்கரங்காக கொஞ்சம் தெரியாத செய்யலாம் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்ன கருத்தில் ஒரு கருத்து எனக்கு உடன்பாடானது அல்ல. முக்கியமாக இந்த நீங்கள் அதை ரெண்டு பேரும் தெளிவுபடுத்தியிருக்கீர்கள் நினைக்கிறேன். இந்த புதுவை பித்தன் போன்றவர்களையோ கம்பன் போன்றவர்களையோ ஷேக்ஸ்பியர் போன்றவர்களையோ பழைய வரலாற்றை ஒதுக்க முடியாது. ஏனென்றால் காலத்தை கடந்திருக்கிற படைப்புகளும் உங்களுக்கு இருக்கு. அதனாலே அவர்கள் 50 வருஷத்துக்கு முந்தினவர்கள் 100 வருஷத்துக்கு முந்தினவர்கள் இன்றைக்கு அவையோட நாங்கள் கூட தரத்தில் கவனம் சொல்றது போதாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது, விமர்சகர்கள் வந்து படைக்க தெரியாதவர்கள் அது பெருத்தி வந்த மொழியை கையாண்டது, அதாவது ஓடுறவனை பத்து ஓட தெரியாத முட்டாள் முடவனாக இருக்கிறவன் சொல்றதான் விமர்சனம் என்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. அப்படி நீங்கள் எல்லா விமர்சனத்தையும் கருதவும் முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், விமர்சகர்களுடைய கடமை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கணிக்க வேண்டிய கடமை, அது எங்கள்கிட்ட தவிர்க்க முடியாது. நீங்கள் அகில் வந்து கேட்டாலும் முடிச்சிருக்கதை பற்றி நான் சொல்லலாம், நீ கேளாவிட்டாலும் நான் முடிச்சிருக்கதை பற்றி நான் சொல்லுவேன். அது என்னுடைய கடமை. உங்களோட கதை மட்டும் இப்ப இங்கே 100 சிறுகதை ஆசிரியர்கள் வச்சுக்கணும், 100 சிறுகதை ஆசிரியர்களை யார் யாற்ற கதை தரமானது இல்லை என்று தீர்மானிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தார்மீக கடமை. நான் திறனாய்வாளனாக இருந்தால் அதுல நீ நண்பராயிருக்கலாம் எதிரியா இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. படைப்பு படைப்பா இருக்கதா இல்லையான்றதான் நான் திரும்ப போகணும். விமர்சகருடைய கடமை வந்து ஒரு பிள்ளைப்புற தெரியாதவன் மற்றவன் பிள்ளைப்புறத பற்றி சொல்ற மாதிரி ஒரு மீன் ஒரு முட்டால் அல்லது முடவன் வந்து ஓட்டப்பந்தயம் பற்றி பேசுற மாதிரியான விஷயம் அல்ல. அது ஒரு தனிக்கலை, தனித்துறை. மற்றது அந்த விமர்சகருடைய கருத்துக்களுக்கு சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. கருத்தரங்கே நடக்கிறது, நாங்கள் செங்கலையை பற்றி கதைக்கே வருவே இல்லை. இங்க கருத்தாக்கள் அத்தனை பேரும் படைப்பாளிகள் அல்ல. முக்கியமான நாங்கள் கூட அறிவுத்துறை ஆராய்ச்சித்துறை இருக்கிறார்கள் தான், படைப்பும் நாங்கள் செய்யறோம் அவ்வளவுதான். நான் கூட ஒரு காலத்துல படைச்சிருக்கோம் தான் இல்லை என்று. ஆனால் எங்களுக்கு விமர்சனம் தேவை கட்டாயம், ஏன்னா மதிப்பீடு அவசியம். அது மதிப்பீட்டு டெக்னிக்குகள் என்னன்றதை நாங்கள் அந்த துறையில சேர்ந்து டெவலப் பண்ணி கொண்டு போறோம். இப்ப எங்களுக்கு தனிப்பட்ட திருப்புறப்புகள் இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ள எல்லாத்தையும் கடந்துருந்து தான் செங்கியாளிகளை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் மிக நன்றாக கொண்டு போய் பண்ணியிருக்கிறீர்கள்.
நினைக்கிறது இது ஒரு கருத்தரங்கில் முடிகிற விஷயம் அல்ல. ஏன்னா இது தேர்தலுக்கு உள்ளது. ஆனால் இவ்வளவு கிளியான ஒரு கருத்தரங்கை நீங்கள் நடத்தி தந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கு பெற்றவர்கள் நீங்கள் தேனடி அவர்களுக்கும் மைத்ரி அவர்களுக்கும் டாக்டர் அவர்களுக்கும் பங்கு வச்சு போட்டு போன நண்பர் கனகவரன் அவர்களுக்கும் அகில அவர்களுக்கும் இன்னும் மற்றும் தன்னுடைய கட்டுரை வாய்ப்பு மட்டுமல்லாமல் முக்கியமான இடங்களிலே தன்னுடைய பங்கை பெற்ற இந்த நண்பர் திருதன் அவர்களுக்கும் அகனி அவர்களுக்கும் இன்னும் மற்றும் உங்களுக்கும் மிக நன்றி.